வெசாத் பூரணை கால பகுதியிலே பதினாறு தமிழ் அரசியல் கைதுகளை விடுதலை செய்து ஒரு நல்லெண்ண சபிக்ஞையை அரசாங்கம் காட்டியிருந்தது தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலும் கூட அரசாங்கம் சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு விட ஆரம்பித்து ஆகவே அது அப்படி இருக்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையிலே ஜனாதிபதி அவர்கள் சென்று சொல்லுகிறார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கின்றவர்களுடைய சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கிற இன்னொரு நம்பிக்கையை கொடுக்கின்ற அதே நேரத்திலே இங்கே அன்ராதபுரம் சிறைச்சாலையிலே முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த லோகான் ரத் அவர்களுடைய அந்த செயல் அந்த நம்பிக்கை ஒழுக்கிட்டு தோன்றியதை ஒட்டுமொத்தமாக தகர்த்திருக்கிறோம் ஆகவே இப்போது அங்கே அன்ராதபுரம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த தமிழ் அரசியல் கைதிகள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் என்னவென்றால் எங்களை அன்பாதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணம் மாற்றி விடுங்கள் என்றால் அவர்கள் ஒரு மனோரீதியாக அவர் அந்த ராஜாங்க அமைச்சர் செய்ததாக சொல்லப்படுகிற அந்த சம்பவம் அவர்களை மனோரீதியாக பாதித்திருக்கிறது என்பதை பிரதிபலிப்பது போன்று பல விடயங்கள் வெளியாகி ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே ஜனாதிபதி அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் இருக்கின்றவர்கள் சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவோம் என்று சொன்ன அந்த சொல்லை அவர்கள் மீது அதன் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டுமாக ஏன் குறைந்தபட்சம் இவர்கள் அங்கே அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்ற வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் சார் நீங்கள் சொன்ன முக்கியமான மூன்று விடயங்கள் இருந்தது ஜனாதிபதி அப்படி சொன்னது மட்டுமல்ல முன்னாள் நிதி அமைச்சர் நீதி அரசர் கீழே அவரண்டு தலைமை தலைமைக்கு கீழே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த பிடிஏக்கு அடிப்படையிலே இருக்கின்ற ஐம்பத்தாறு கைதிகளை எந்த அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்யலாம் என்பதற்கான ஆர பேச்சுவார்த்தை நம்ம முன்னாள் பிரதமர் நிதியரசர் அசோகடி சில்வா தலைமையிலே இந்த வருடம் முடியும் என்னுடைய நம்பிக்கை இந்த வருடம் முன் என்னுடைய வேண்டுகோளும் அதான் அரசாங்கத்தில் நான் ஜனாதிபதியுடன் சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வேண்டுகோளும் இந்த வருடம் முன் ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று